நான் என்ன அமெரிக்கா குடிமகனா? அமெரிக்காவில் அதிகபட்சமாக தமிழர்கள் வாழ்ந்தால் 100,000 பேர் இருப்பான். அது என் நாடு இல்லை, நான் பிழைக்க போன ஊரான் தேசம். ஆஸ்திரேலியா என் நாடு இல்லை, பிரான்ஸ் என் தேசம் இல்லை, ஜெர்மனிக்கும் நான் நார்வேக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்கு, சீனா ரஷ்யா என் நாடா இல்லை. அதனால் இந்தியா என் நாடு, நான் இந்த நாட்டின் குடிமகன். இந்த நாடு இந்தியா என்கிற நாடு இருந்ததில்லை, உருவானது. இந்தியா என்கிற நாடு உருவானது, இருந்ததில்லை. அந்த நாட்டை உருவாக்கியவர்களில் மிக முதன்மையானவர்கள் தமிழர்கள், இதனை யாரும் மறுக்க முடியாது. இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலத்தின் மீட்சிக்கு, உரிமைக்கு, விடுதலைக்கு எங்கள் அளவிற்கு இந்திய பெருநிலத்தில் ஏவனும் போராடினர். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எங்கள் பாட்டன் பூலித்தேவனை போலவோ, எங்கள் பாட்டியார் வேலுநாச்சியாரை போலவோ, எங்கள் அருமை பெரும்பாட்டன் மருதிருவரை போலவோ, என் பாட்டன் தீரன் சின்னமலையை போலவோ, இங்கே வீரஞ்செறிந்த பெருமக்கள் இந்த நிலத்தில் பிரிட்டிஷ்காரனை எடுத்து புரட்சி செய்யல. அது சாதாரணம் இல்லை. எல்லா பாளையங்களையும் அடிச்சு நொறுக்கி பிடிச்சிட்டு வர்றான், இல்லையே வந்துகிட்டே இருக்கான், எல்லாத்தையும் வென்றுட்டு வரான். கடைசியா திருநெல்வேலியில் நெற்கட்டின் சேவல்னு ஒரு இடம், யார பூலித்தேவனாம்டா, எல்லாரையும் அடிச்சிட்டான், போட ஆடுறான்னா. இந்தியன் பெருத்தனை நிலப்பரப்புல நடக்காத புரட்சி, எந்த இடத்துல படையை கிளப்பி வந்தான வெள்ளக்கார, அந்த இடம் வரைக்கு திருப்பி அடிச்சு ஓடிப்பட நாயே என்று விரட்டி விட்ட நமது பாட்டன். இந்த வரலாற்றுல எவனாவது இதை பதிவு பண்ணிருக்கானா? வெறும் வாழும் மேலும் தான் அவன் பீரங்கி துப்பாக்கி ஆடா அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டான். திரும்பி பார்த்த பிஞ்சிரு ராஸ்கல் நாயன்னு. அப்படிப்பட்ட வீரம் தெரிந்த முன்னோர்களின் பிள்ளைகள் நாங்க, அவ்வளவு அரும்பாடாச்சிருக்கோம். என் பாட்டை வாவு சிதம்பரனார் பாரத ரத்தினம்னு ஒரு துருதிச்சிருக்கான், பாரத ரத்தினம். என் பாட்டனுக்கு கொடுக்காத ரத்தினம் அது என்னடாது, இராட்டியோட கவலைடாது, அதாவது அதுக்கு பயன்படும், அடுப்பறிக்க பயன்படும். அது கூட இல்லை, மாடு இழுக்க திணறும் விடா செக்க, மாடு இழுக்க திணறும், முச்சிக்கிட்டு இழுக்கும். என் பாட்டை எழுதிருக்காண்டா இந்த நிலத்தின் விடுதலைக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த செக்கு கோவை சிறையில் இருக்கு, வேணா வந்துப்பார். அவன் அளவுக்கு இந்த நாட்டின் விடுதலைக்கு அர்ப்பணித்து நின்ன ஒரு தலைவனை சொல்லு பார்ப்போம், சொல்லு பார்ப்போம். திலகருக்கு திடல் இருக்கு, சுபாஷ் சந்திர போஸுக்கு சிலை இருக்கு, ராஜீவுக்கு பேர் இருக்கு, ராஜீவ் காந்தின்னு பேர். பல நாதாரிகள் வைத்துக் கொண்டு இருக்கிறது, ராஜீவ் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினி, பிரியங்கா காந்தி. ஒருத்தன் சொல்ல வட இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரன் குடும்பத்தில், ஒருத்தன் குடும்பத்தில் காமராஜ் என்று, கக்கன் என்று பேர் இருக்கு, வாவுசி என்று பேர் இருக்குன்னு சொல்றா பார்ப்போம். மானங்கட்டு போய் நாம தான்டா இருக்கிறோம், நாம தான் இருக்கிறோம், நாம தான் இருக்கோம். ஒருத்தன் சொல்லு காமராஜ் கக்கன் என்று பேர் வச்சிருக்கானா, வ உ சிதம்பரம் என்று நமது பாட்டனை சிதம்பரனார் என்று ஒருத்தன் வச்சிருக்கானா? தேசப்பற்று தமிழனுக்கு மட்டும்தானா, அவனுக்கு இல்லையாடா? தேச போராட்ட வீரர்களை நாம் மட்டும்தான் மதிக்க, நாம மதிக்க மாட்டானா? அப்போ அவ்வளவு அர்ப்பணிச்சு நின்றுக்கு இந்த நிலத்தின் விடுதலைக்கு நாங்க வதப்பட்டிருக்கோம், மெதிப்பட்டிருக்கோம், செக்கிழுத்துக்கம் சிறைப்பட்டிருக்கோம், தூக்கலை தொங்கியிருக்கோம், ரத்தம் செஞ்சிருக்கோம், அளப்பரிய போராட்டங்களை செஞ்சிருக்கோம் இந்த மண்ணின் விடுதலைக்கு. இந்த மண் எனது நாடு, எனது உரிமை பெற்ற நிலம் இது. வரி கட்டி வாக்கு செலுத்தி இந்த நாட்டின் சட்ட திட்டம், இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள். முல்லை பெரியாற்றில் தண்ணி தரலையா, ஆனாலும் இந்தியன். கச்சத்தீவை மீட்கலையா, ஆனாலும் இந்தியன். காவிரி நதியில் தரலையா, ஆனாலும் இந்தியன். 20 பேர் படுகொலை கேட்கலையா, ஆனாலும் இந்தியன். 176 இன மக்களை கொன்றது இந்தியாவா, இருந்தாலும் இந்தியன். இந்த உணர்வோடு மானங்கட்டு வாழ்கிற ஒரு இனத்தை இந்திய நிலப்பரப்புல நீங்க ஆற்ற பார்க்கலாம். அது காரணம் என்ன? ஜனநாயகத்தின் மாண்பை மதிக்கிற ஜனநாயகத்தின் பிள்ளைகள் நாங்கள் என்பதுதான் இதுக்கு சான்று. நீ நினைச்சுப்ப, போர் நடக்கும்போது எத்தனை சிங்களை வந்து போயிட்டு இருந்தான், எத்தனை புத்தபிக்கு வந்து போயிட்டு இருந்தான். கோபத்தை வெளியில சொல்ல முடியாம உள்ள எரிஞ்ச நெருப்பை உடல்ல எரிய வச்சு சத்தமே ஒழிய ஒரு சிங்களனின் கையை கூட பிடிச்சு இழுத்து நகத்தால கூட கீரல. ஜனநாயக பிள்ளைகள் நீ ஆகுனா எங்களைத்தான் பயங்கரவாதி, தீவிரவாதி, டெரரிஸ்ட், பாசிசம், சாவனிசம், எல்லா இளவிசமும் எங்க மேலதான் போடுவ. அதையும் சகித்துக் கொண்டு நாங்கள் இந்தியர்கள் என்று இருப்போம். எங்களை போல ராஜ விசுவாசிகள் எவனும் இல்லை. சரி, எழுத அம்மையாருக்கு வைக்கிறான் பாரு, புகழ்ந்து வச்சுட்டு உங்கள் விசுவாசி, உண்மை விசுவாசி, விசுவாசத்துல உண்மை வேற வச்சிருப்பான்.
என்ன போய் பாரு, இந்த வச்சிருக்காங்களா அந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு வரிசையா பதாக இருக்குது. கீழே அம்மாவின் உண்மை விசுவாசி தொண்டன், ஒருத்தன் பதாக வச்சிருக்கான், அம்மா நான் சாகிறதுக்குள்ள உங்க காலை ஒரு தடவை தொட்டு பார்த்துட்டு சாகணும், நீ எங்க போய் தோடு செத்துருவ, அப்புறம் தொட்டு பார்த்துட்டு சாகுற. தமிழனுக்கு இப்படி ஒரு கனவு இருக்கிற தமிழன் எங்க பார்த்திருக்கீங்க, ஜெயலலிதா காலை தொட்டு பார்த்து சாகணும்னு கனவு. அவங்களுக்கு ஏதோ கனவு இருக்கு, என் மொழி வாழணும், என் இனம் வாழணும், என் இனத்திற்கென்று ஒரு தேசம் அடையணும், ஏதோ கனவு இருக்கு. இந்த லூசு பயலுக்கு இப்படி ஒரு கனவு இருக்கு, என்ன பண்றது? அவர் வெளியில விருப்பத்தை எழுதி வச்சுட்டாரு, பல பேர் உள்ளுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு அலைகிறான் சொல்ல முடியாம. அப்ப என்ன, இந்தியா முதல்ல முன் சொல்லணும், ஏன் சொல்லணும்? நான் சும்மா இருந்தேன், நான் உரிமைக்கு நான் போராடிட்டு இருந்தேன். என் கையில துப்பாக்கி தந்தது யார்? இந்தியா. எனக்கு பயிற்சி கொடுத்தது யார்? இந்தியா. என்னை போராட சொன்னது யார்? இந்தியா. நான் போராடிய பிறகு பயங்கரவாதி என்று படிச்சு மத்தது யார்? இதே இந்தியா. ஆயுதத்தை நிலத்தில் கொடுத்தது இந்தியா. ஆயுதத்தை நிலத்தில் ஒப்பட என்று சொன்னது இந்தியா. ஒப்படைத்த ஆயுதத்தை பிற எதிரி குழுக்களுக்கு கொடுத்து என்னை அழிக்க வந்தது இந்தியா. எல்லாம் இந்தியா. பயங்கரவாதி என்று பழி சுமத்தி எல்லா நியாயத்தையும் செய்தது இந்தியா. பிரச்சனை எனக்கும் சிங்களனுக்கும். பேச வந்த ஐயா ராஜீவ் காந்தி ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு பேசியிருக்கணும். மொத்தமாக தமிழர்களை நிராகரித்து விட்டு ஜெயவர்த்தனோட பேசி ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை திணிக்கிறார், இதை நீ ஏற்ற ஆகணும் என்று மறுதளிக்கிறார் பிரபாகரன். அவன் தான் முடிவெடுத்துட்டானே, நான் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது முடிவெடுத்துட்டான். அப்புறம் நீ சொன்ன, ஒபாமா சொன்ன, உங்க அப்பன் சொன்னான்னு எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். நான் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது என்று முடிவெடுத்த தலைவர் போயான்ட்டான். ஒன்னு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆனால் ஒரு தோட்டா தானே ஐயா, ஒரு குண்டு தானே. இவன் இத்தனை பிரபாகரன் சொல்றான்னு போய் அமைதிப்படை அனுப்ப, அவனுக்கு இன்னைக்காவது விடுதலை புலிகளை அடிக்கணும்னு நோக்க இருக்கு, ராஜீவ் காந்தி கொண்டுட்டாங்கன்னு. அன்னைக்கே அமைதிப்படைக்கு பிரபாகரனை கொள்ள நோக்க, அன்னைக்கு எங்குள்ள போச்சு காரணம் என்ன, எப்படி இருக்கு பாரு. எல்லாம் செய்தது இந்தியா, பயிற்சி கொடுத்தது, இலங்கைக்கு போர்க்கப்பல் கொடுத்தது, ராணுவ வீரர்கள் அனுப்பது, வட்டில்லாத கடனாக 80,000 கோடி இன்னும் இந்த ஆத்தாளப்ப எங்க வரிக்காச கொடுத்தது, எல்லாமே எங்க போர நடத்தி எங்களை அழிச்சது இந்தியா. ஆனாலும் உன்கிட்ட கேட்கிறோம், ஏன்னா நீ என் நாடு, தெற்காசியத்துல ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கம் வளர்கிற ஒரு வல்லாதிக்கம், ஒரு துணைக்கண்டம், ஒரு பேரரசு, உலகத்தில் பல்வேறு நாடுகள் எந்த நாட்டு கதவை தட்டினாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ் என்று கேட்கிறார். இந்தியா என்ன சொல்லுது, இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, அதான் சொல்லுது. ஏன்னா எல்லா நாடுகளும் இந்தியாவோட வர்த்தகம், தொழில், ராணுவம் ஒப்பந்தங்களை போட்டிருக்கான். உலகத்தில் எல்லா நாடுகளும் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற மிகப்பெரிய சந்தை சீனாவும் இந்தியாவும், அதுல மிகவும் நுகர்வு கலாச்சாரம் கொண்ட ஒரு மயக்கத்தில் இருக்கிற சந்தை இந்தியா. கருப்பா இருக்கா சிவப்பா இருந்த பூசு சாணி என்ன பூசுவான், உணரணும். அதனாலதான் இந்தியா என்ன சொல்றான், நீ முன்மொழியணும். அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருது, அப்புறம் ஆஸ்திரேலியா அதெல்லாம் அங்கிட்டு, ரஷ்யா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சீனா என்ன பேசிட்டு போறான், நீ என்ன பேச போற, என்ன பேச போற. 8 கோடி இங்க தமிழ்நாட்டில்
உன்னைகள் கோடி கர்நாடகால, கேரளாவில் 25, மும்பையில் 35, எல்லா மாநிலத்திலையும் பரவி வாழ்கிற தமிழ் தேசியத்தின் மக்கள் இந்தியாவுக்குள்ள மட்டுமே 11 கோடிக்கு குறையாம இருப்போம். ஒரு பெருத்த தேசிய இனம். எங்களை போல அன்பு கொண்டு ஆற தெளிவு இந்த நிலத்தை நேசித்து நிற்கிற மக்கள் எவனும் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்க. உலகத்துக்கு முன்னாடி நீ சொல்லணும், இத்தனை கோடி தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து சொல்லணும், இலங்கையில் ஒரு பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும், உள்ளக விசாரணை இலங்கையே விசாரித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாடை இந்தியா ஏற்கக்கூடாது. இது கோரிக்கைனாலும் கோரிக்கை, எச்சரிக்கைனாலும் எச்சரிக்கை, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. இதை நீ சொல்லணும். சொல்லல, காங்கிரஸ் என்ன பாடுபட்டுச்சு நிலத்தில் உனக்கு தெரியும். வர தேர்தலில் துரத்தி துரத்தி அடிப்பேன் பாரதிய ஜனதாவை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 234 இடத்துல நிற்கிறேன், எவன் வந்தாலும் அடிப்பேன். காங்கிரஸ் திமுக பாரதிய ஜனதா அதிமுக யாரை பற்றியும் கவலை கிடையாது. 234 இடத்துலையும் போட்டி, மொத்த பேரையும் ஒழிக்கிறதா. இங்கே தேசிய கட்சி திராவிட கட்சி என் நிலத்துக்கு வேண்டாம், தேவையில்லை. வராது, இனிமே இருக்காது. நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 48 கட்சி, என் கட்சியே கட்சி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள 48 கட்சியே பெத்து போட்டிருக்கு. என் கட்சியை வளர்க்கறதோட பல கட்சிகளையும் நான் வளர்க்க வேண்டியது இருக்கு. இங்க இருந்து 10 பேரை விரட்டி விட்டு அந்த கட்சிக்கு போறேன், அங்க இருந்து 10 பேரை விரட்டி விட்டு சகோதர இயக்கங்களை நாமளே வளர்க்க வேண்டியது இருக்கு. இதுல என்ன தெரியுது, தமிழர்களை எமக்காகவும் எமக்கு ஆதரவாகவும் திரட்டுகிறது நாங்கதான், எங்களுக்கு எதிராகவும் தமிழர்களை திரட்டுறது நாங்கதான். அப்போ ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கணும், இத்தனை கண்டு இந்த 2010 இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள் தோன்றிருக்குது, ஒரு கட்சியாவது திராவிடம் என்ற பெயரோடு தொடங்கப்பட்டிருக்கா அதை பார்க்கணும். அது என்ன தெரியுது, திராவிடம் ஒளிஞ்சிருச்சு. திராவிடம்னு இல்லைன்னா கட்சி ஆரம்பிக்க முடியாது, அரசியல் செய்ய முடியாதுன்னு பேசிக்கொண்டிருந்த இடத்துல திராவிடம்னு சொன்னா இனி பொழைப்பு ஆகாது, வண்டி ஓடாது, சரி வராதுன்னு நினைச்சு எல்லாம் கைவிட்டா. யாராவது ஆரம்பிக்க சொல்லு பாப்போ, ஆரம்பிக்க மாட்டான். கதை முடிஞ்சிச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க முடியட்டும் விடியட்டும், நான் ஒண்ணும் சொல்லல. அப்படின்னு அர்த்தம் திமுக சொல்லுது, அதுதான் நானும் சொல்றேன். உங்க அநியாயம் முடியட்டும், உங்க அக்கிரமம் முடியட்டும், எங்களுக்கு இனியாவது விடியட்டும் என்று சொல்றோம். விடியல் பேரணி என்று கிளம்பிட்டார் ஐயா ஸ்டாலின். சூரியனை உங்களுக்கு சின்னமாச்சுக்கிட்டா உலகம் எப்படி விடி, உலகம் எப்படி, மொத்த திருட்டு பயலும் கொள்ளக்கார பயலும் சூரியனை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உலகம் எப்படா விடி. யார் எதை பேசுறது தெரியல, நீதி கேட்டு பேருங்கிறாங்க. இவ்வளவுதான் நீதி கேட்டு கொண்டு இருந்தாங்க, திடீர்னு நீதிட்டாங்க, நாடு துருப்பிடிச்சு போச்சுன்னு. அதுல இருக்கிற துருவே வெஞ்சுதான். இந்த லாவணி, இந்த எரிஞ்ச கட்சி, எரியாத கட்சி, அரசியலை தூக்கி தீ வச்சு கொளுத்தணும். அம்மையார் ஜெயலலிதா முதலீட்டாளர் மாநாட ஐயா சொல்லுவாரு கந்துடைப்பு, இவரதா போட்ட அந்த அம்மா சொல்லுவோம் ஏமாற்று கந்துடைப்பு. இந்த தமிழ் மக்களுக்கு வந்த விதி இவங்க பாவம் பாருங்க, இந்த குரங்கையில கொடுத்து அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி போட்டு இப்படி இப்படி அண்ணாந்து பார்த்துப்போம்ல, அந்த நிலைமை ஆயிப்போச்சு. இந்த மொத்த பிறையும் மாற்றணும். நான் விடுதலை சிங்களன் இருந்து கேட்கல, நான் விடுதலை யார்கிட்ட இருந்து கேட்கல, முதல் படி எனக்கு விடுதலை கருணாநிதி ஜெயலலிதாட்டிருந்து என் மண்ணையும் மக்களையும் முதல்ல மீட்பது முதல் விடுதலை. திமுக அதிமுக இருந்து எனது மக்களையும் மண்ணையும் மீட்பது, இதான் தான் நமக்கு செய்ய வேண்டிய முதல் புரட்சி, முதல் விடுதலை. இவங்களை ஓடிச்சிட்டாவே 75 விழுக்காடு இந்த இன விடுதலை அடைஞ்சிடும். அப்புறம் நாம செத்துட்டாலும் அதுவே போய் அடைஞ்சுக்கிறோம், போயிடும். அதுவா ஒரு தடவை ஆட்டை கொண்டு போய் சரி அந்த இடத்துல தண்ணியை காட்டி இந்த இடத்துல அடைச்சு போட்டீங்கன்னா நீ செத்துட்டாலும் அதுவே போய் தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறோம். அது மாதிரி ஒரு தடவை அதை செஞ்சிட்டோம்னா அடிச்சு போய் நின்றுடும் அதுவே. எனவே இந்த அழித்து ஒழிக்கப்பட்ட இனத்தின் பிள்ளைகள் எம் இனத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான நீதியை பெற போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எம் இனத்தை அழிக்க அந்த கொடும்போரை செய்த இந்தியா முன்னின்றோ பின்னின்றோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல வழிகளில் எமது இனத்தை அழித்து ஒழித்தது அன்றைய காங்கிரஸ் அரசு. அதன் தொடர்ச்சியாக இன்று இருக்கிற பாரதிய ஜனதா அரசும் இலங்கை அரசை காப்பாற்றுவதற்கு அனைத்து முயற்சியிலும் செய்து